இப்போ காப்பி அண்ட் பேஸ்ட் அனிமேஷன் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நான் வந்து காப்பி பண்ணுறேன், ஃபஸ்ட்டு காப்பி பண்ணோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் இதை வந்து அனிமேட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணிட்டேன். இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் ஷிஃப்ட் WE அது மட்டும் கொடுத்து கீ கொடுத்துக்கிறேன். தென் 48th ஃப்ரேமில் இதை கொஞ்சம் மூவ் பண்ணு. ஓகே, ஆட்டோ கீ கொடுத்துக்கலாம். ஸோ ஷிஃப்ட் WE பார்த்திங்க அப்படின்னா அனிமேஷன் கொடுத்தா மூவும் ரைட். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், இது ஜஸ்ட் இங்கே வரும்போது லைட்டாக மூவ் பண்ணி ரொட்டேட் பண்ணி, ஓகே ஜஸ்ட் கொஞ்சம் மேலே கொண்டு போய்க்கிறேன் பாருங்கள். ஓகே, இதிலேருந்து மூவ் பண்ணோம் அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அனிமேஷன் வந்து இங்கே செட் ஆயிடுச்சு. ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் போகுது. நான் இப்போ என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் இசட் பண்ணிட்டு, ஸோ ஃபஸ்ட்டு இங்கே நான் கீ செட் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஓகே நான் இந்த வேல்யூ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வந்து ஷிஃப்ட் WE. இப்போ என்ன ஆகுனா இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் இதுக்கப்புறமா இருக்கிறதுல சேம் வேல்யூ இருக்கும். நான் என்ன பண்ணுறேன், இங்கே மட்டும் நான் என்ன பண்ணுறேன், ரெண்டுக்கும் இடையில, அதாவது இப்போ 19 ஒரு கீ செட் பண்ணியிருக்கோம், தென் 9 ஒரு கீ. இப்போ இந்த 9 இருக்க கீ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து நான் இந்த கொண்டு போய் கொஞ்சம் மேலே கொண்டு வந்து ரொட்டேஷனில் லைட்டாக ரொட்டேட் பண்ணுறோம். ஸோ இப்போ கீ வந்து ஆட்டோ கீ ஜென்ரேட் ஆகிருக்கும் பார்த்தீங்கன்னா. இப்படி மேலே வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகுது. ஓகே, ஸோ இப்போ அதே மாதிரி இதோட ஆப்போசிட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா, ஓகே ஸோ இப்போ பாருங்கள், ஓகே ஸோ இன்னும் மூவ் பண்ணிக்கலாம். ஓகே இதை வந்து இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், மேலே மூவ் பண்ணுறேன். ஸோ மேலே இந்த டைரெக்ஷனில் மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே ரைட், ஸோ ஜூம் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ இங்கேருந்து ப்ளே பண்ணலாம். ஓகே ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு அனிமேட் ஆகும்போது நான் ஜஸ்ட் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஓகே ஒரு ஆங்கிள் மட்டும் நல்லா ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ ரொட்டேட் பண்ணிட்டு இது ரெண்டையும் செலக்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணிட்டு இன்னும் ஓவராலாக நான் ஸ்கேல் பண்ணுறேன். இப்போது ஜஸ்ட் பேக் போய்ட்டு, ஓகே ரைட். ஸோ இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா இதோட ஆப்போசிட்டில் இதே எஃபெக்ட் கொண்டு வரேன். நான் இங்கே போயிட்டு இதை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே கொண்டு வந்துடலாம். ஓகே இது ரொம்ப ஹைட்டாக இருக்குது, அதனால் நான் என்ன பண்ணுறேன், இதோட வேல்யூ வந்து கொஞ்சம் கீழே கொண்டு வந்துக்கிறேன். ஓகே ஸோ இன்னும் கொஞ்சம் கீழே கொண்டு வந்துக்கலாம். ஓகே இப்போ இதோட ஆப்போசிட்டில் இந்த வேல்யூ கொண்டு வரணும். இப்போ இதையவே நம்ம காப்பி பண்ணலாம். நான் இப்போ என்ன பண்ணுறேன், கிராஃப் எடிட்டர் ஓப்பன் பண்ணிட்டேன், எஃப் கொடுத்து. ஓகே ஸோ இப்போது ஆக்சுவலாக வந்து ஆப்போசிட்டில் இந்த வேல்யூ வந்து மூவ் பண்ணும் ரைட் ட்ரான்ஸ்லேட்டில். ஸோ ஸ்கேல் இது பார்த்திங்க அப்படின்னா எஃப். ஸோ இந்த வேல்யூ தான் நம்மளுக்கு ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு இங்கே பார்த்திங்க அப்படின்னா அங்கே மேலே போகுது. ஸோ இதோட ஆப்போசிட்டில் இந்த வேல்யூ கொண்டு வரணும். என்ன பண்ணுறேன், ஆப்போசிட்டில் இந்த வேல்யூ கொண்டு வரக்கு இது ஆக்சுவலாக எத்தனாவது ஃப்ரேமில் இருக்குது அப்படின்னா 12th ஃப்ரேமில் இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா
21 frame. நான் இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், 24th ஃப்ரேம்க்கு மாற்றிடுறேன். ஸோ இதை ஸ்னாப் பண்ணணும், ரைட் கிளிக் பண்ணி ஸ்னாப். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது கரெக்டாக 25th இருக்குது. ஸோ 25th இருந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டெப் முன்னாடி கொண்டு போய்க்கலாம். அதே மாதிரி இதையும் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஸ்னாப். இப்போ 12th ஃப்ரேம். ஸோ இது 24th இருக்குது, இது 12th ஃப்ரேமில் இருக்குது. ஸோ இதோட வேல்யூ வந்து நம்ம இப்போ வந்து காப்பி பண்ணிக்கணும். ஸோ போயிட்டு காப்பி, தென் ரீசெட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கரண்ட் வேல்யூவை ஆப்போசிட்டில் கொண்டு போகணும். ஸோ இதோட வேல்யூ வந்து 12. ஆக்சுவலாக இதோட ஸ்டேட் வந்து 12 இருக்குது. நான் இங்கே 12லேருந்து 24 அதாவது ஆட் பண்ணோம்னா, இது கூட 24 ஆட் பண்ணோம்னா 36. ஸோ 36th ஃப்ரேமில் இந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ணுறோம், ஆப்போசிட்டில் கொண்டு போகணும். ஸோ 50 கொடுப்போம். கொடுத்துட்டு ப்ளஸ் ஒரு 50, ஏன்னா ஏற்கனவே ஒரு 50 கொடுத்தா இது 0 ஆயிரும், ப்ளஸ் ஒரு 50 கொடுத்தா 100 ஆகும். ஸோ அப்போ தான் ஆப்போசிட்டில் வரும், 100. தென் அப்ளை. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மேலே மிரர் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், ரைட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிருந்து ஒரு சர்க்கிள் வந்து தென் இங்கே ஒரு சர்க்கிள் போய் போகுது. ஓகே, ஸோ இதே மாதிரி தான் மற்றதுக்கு பண்ணோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எஃப், ஸோ இதில் எந்த வேல்யூம் இல்லை, தென் எஃப். ஓகே, ஸோ இதுலேயும் இது வந்து இங்கே போய் மேலே போகிறது தான், அதனால் நோ ப்ராப்ளம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எஃப், ரைட். ஸோ நோ ப்ராப்ளம், ரைட். எஃப் கொடுத்து இதையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம், ரைட். ஸோ இதில் வந்து வேல்யூ சேஞ்ச் ஆகுது. நம்ம இங்கே வரும்போது ஜஸ்ட் ரொட்டேட் ஆகணும். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன், இதை செலக்ட் பண்ணிட்டு எடிட்டில் போய் காப்பி, இதில் போய்ட்டு ரீசெட். ஸோ இதோட வேல்யூ வந்து 12. ஆக்சுவலாக ஓகே 12. ஸோ நான் இங்கேருந்து என்ன பண்ணுறேன், 12 ப்ளஸ் 24th ஃப்ரேமில், ஸோ 36. ஸோ இதோட வேல்யூ வந்து நம்ம 2 times இன்க்ரீஸ் பண்ணோம். நான் என்ன பண்ணுறேன், மைனஸ் ஏற்கனவே இருக்கிறதுல ஆப்போசிட்டில் கொண்டு வரணும். ஸோ -21 ப்ளஸ் -21, அப்போ -42 கொடுத்து அப்ளை கொடுத்தோம் அப்படின்னா இப்போ அதோட ஆப்போசிட்டில் மிரர். இப்போ பாருங்கள் என்ன இருக்குன்னு, இப்படி வந்து ஆப்போசிட்டில் இங்கே ஒரு க்ரியேட் ஆகி இங்கே வந்திருக்கு, ரைட். ஓகே, ஸோ கரண்ட் ஃப்ரேம்லேருந்து கால்குலேட் பண்ணியிருக்கேன் நான், அதனால் Ctrl+Z. ஓகே, ஸோ இது கரண்ட் ஃப்ரேம்லேருந்து கால்குலேட் ஆகிருக்கு, அதனால் என்ன பண்ணுறேன் இதை டெலிட் பண்ணிட்டு, ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக இங்கேருந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ காப்பி, இப்போ கரண்ட் ஃப்ரேம்லேருந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஜஸ்ட் அப்ளை. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே 24th ஃப்ரேமில், ஓகே. ஆக்சுவலாக வேல்யூ பேஸ்ட் ஆன இடம் பார்த்திங்க அப்படின்னா 48. ஆக்சுவலாக நம்மளுக்கு 48 பேஸ்ட் ஆகக்கூடாது, இங்கே பேஸ்ட் ஆகணும், ஐ மீன் 36. ஸோ நான் இதை என்ன பண்ணுறேன், மூவ் பண்ணி மூவ் டு இங்கே கொண்டு வந்து வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதே வேல்யூ காப்பி Ctrl+C இங்கே கொண்டு வந்து வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, இதை மட்டும் ஓகே. ஓகே, இப்போ கேமரா கரெக்டாக செட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், ஆக்சுவலாக அனிமேஷன் வந்து இங்கே ஒரு கர்வ் க்ரியேட் ஆகி இப்படி போகுது. ஓகே, இந்த கர்வ் வேல்யூ வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம அனிமேஷன் எடிட்டில் போய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதை செலக்ட் பண்ணிட்டு இதோட கர்வ் வேல்யூ வந்து நம்ம எஃப் ஃப்ரேம் கொடுத்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் ஆக்சுவலாக ஜாஸ்தி இருக்குது. ஸோ நான் ஷிஃப்ட்டை பிடிச்ச அப்படியே கொஞ்சம் கீழே கொண்டு வந்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இல்லாமல், ஓகே, ரைட். ஸோ இங்கே வந்து கரெக்ட் பண்ணோம். ஸோ நான் இன்னும் ஷிஃப்ட்டை பிடிச்சி கீழே கொண்டு வந்துட்டு இந்த ஃப்ரேம்ஸ் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்ட்ரைட் டேஞ்சண்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக
சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிட்டு இந்த பாயிண்ட்டை மட்டும் நான் ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி இந்த டேஞ்சன்ட் வேலையும் நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்ட்ரைட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ அந்த இடத்துல ஸ்மூத் கவர் இருக்குது, ஸோ எதுவும் ட்விஸ்ட் ஆகாது. இப்போ பாருங்கள், ஓகே ரைட். ஸோ இங்கே வந்து ஓகே ஓகே பார்த்தீங்கன்னா இங்கேயும் சேஞ்ச் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக போகுது ரைட். ஓகே ரைட். ஸோ எப்படி காப்பி பண்ண டெலிட் பேஸ்ட் பண்ணணும்னு சொல்லி நாம் இதை பார்த்துட்டோம் ரைட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம். அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய், தேங்க்யூ.